வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில தினந்தோறும் வெவ்வேறு மூலிகைகளை பத்தியும் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்றைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சிறு நாகப்பூ. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சகலவிதமான உஷ்ணங்களை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, இரத்த பெருக்கை அடக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, குருதி ஒழுகலை நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாமல் வெளி உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய சரும ரோகத்தில் வரக்கூடிய சகலவிதமான புண்கள் கொப்பளங்கள் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, கை கால்களில் வரக்கூடிய எரிச்சலை அறக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, கண் எரிச்சலை போக்கக்கூடியது, குதிங்கால் வலி மற்றும் முடக்கு வாதம் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது, குருதியொழுகு மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, சீதபேதி இரத்த பேதி பெரும் கழிச்சல் கழிச்சல் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, நீர் பெருக்கை கட்டுப்படுத்தக்கூடியது, நீர் அடைப்பு நீர் எரிச்சல் நீர் குற்றல் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. குடிநீராக பயன்படுத்தி நாம் அருந்தும் பொழுது நம்மளுடைய உடலில் தேவையற்ற வெப்பத்தை தணித்து உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது, நாவிற்கு சுவையை காட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணித்து பெண்களுக்கு வரக்கூடிய மேக வெட்டை என்று சொல்லக்கூடிய நோயை தணிக்கக்கூடியது. அதாவது இப்போ இந்த குருதி ஒழுகு அலை தடுப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த குருதி ஒழுகலை தடுப்பதுன்னா எங்கெங்கெல்லாம் குருதி நமக்கு வருது? சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காசை இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க, வறட்டு இருமல். அதன் காரணமாக வாந்தி வரும். அந்த வாந்தி வரும்போது சளியுடன் கலந்த ரத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதே போல் இரத்த மூலம், அதாவது அந்த ரொம்ப நாள் மலச்சிக்கல் ஏற்பட்டு அதை சரியாக கவனிக்காத விட்டுருவாங்க, அது கொஞ்ச நாள் அப்படியே இருந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா மலை பந்தம் ஏற்பட்டு மலைக்கட்டு ஏற்பட்டு அவர்களுக்கு ஆசன வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். அதையும் இவங்க பார்த்துருக்காம விட்டுட்டாங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் அந்த நரம்புகள்லாம் சுருள் ஏற்பட்டு அங்கே வீக்கங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குருதி ஒழுகு மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. புண்களில் ரணங்களில் குருதி ஒழுகுதல், காதிலிருந்து சீழ்வடைஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடும். அதே போல் மூக்கிலிருந்து சளி வரும். சில பேருக்கு இந்த மூக்கு உடைந்து நாசில் உடைந்து ரத்தம் வடிதல், அதே போல் பற்களில் ரத்தம் வடிதல், அது போன்ற ரத்தம் வடிதல் சம்பந்தப்பட்ட சகலவிதமான நோய்களையும் அந்த குருதியை அடக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை. அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளை வெட்டை என்று சொல்வார்கள், அந்த வெள்ளையை போக்கக்கூடியதும் நிறுத்தக்கூடியதுமான ஒரு சிறந்த மூலிகை. அதே போல் அந்த கொப்பளங்கள், நம்மளுடைய உடம்புல வரக்கூடிய கொப்பளம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த உஷ்ணத்தின் காரணமாகவும் இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த தொடை பகுதியில் இடுப்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன உஷ்ணத்தின் காரணமாக சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்துடும். அந்த மாதிரி அந்த கொப்பளம் வந்ததுன்னா அந்த கொப்பளங்கள் பழுத்து உடைந்து அந்த புண்கள் ஆறுவதற்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் அந்த காணாக்கடி என்று சொல்வார்கள், என்னது கடித்ததுன்னே தெரியாது, நம்ம வாய்க்காலில் போய் அல்ல ஏரி குளங்களில் குளிப்பாங்க, அதிலிருந்து சின்ன சின்ன விஷ தீண்டுதல்கள் இருக்கும், இல்லைன்னா வயல்வெளிக்கு போயிருக்கும் போதோ இல்லைன்னா எதையாவது ஒரு செடிக்கிட்ட அந்த மரங்கள் அந்த ஓரங்களில் பார்க்கில் கூட இன்றைக்கி போய் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கேருந்து கூட ஒரு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது போன்ற அந்த பூச்சிக்கடி காரணமாக வரக்கூடிய அந்த விஷ தீண்டுதல்களையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதனுடைய பெயரே அந்த சிறு நாகப்பூங்கிறதால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சகலவிதமான விஷ தீண்டுதல்களை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு. அதே போல் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிறுநாகப்பூவினுடைய சகலவிதமான பாகங்களும் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான். அதாவது இதனுடைய வேர்பகுதி விதை மொக்கு இலை தண்டு இவை அனைத்துமே நமக்கு பலன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. இப்போ விதை எடுத்து நன்றாக அரைத்து பாலிலோ அல்லது தேனிலோ அல்லது சர்க்கரை கற்கண்டுடனோ
பூட்டி அதை கொடுக்கும் பொழுது வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த கிருமி சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். குழந்தைகளுக்கு மாந்தம் போன்ற நோய்கள் வந்திருந்ததுன்னா அந்த மாந்தத்தை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பாரிச வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அபான வாயு என்று சொல்லக்கூடிய அந்த வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கக்கூடியது. அதே போல் இப்போ இந்த பூ அப்படின்னு பார்த்தோம்னா அதை குடிநீராக பயன்படுத்தி நாம் அருந்தலாம். அப்போ அந்த பூவை நீரில் இட்டு கொதிக்க வைத்து, இல்லைன்னா அந்த முக்கு பாகத்தையும் நீரில் இட்டு கொதிக்க வைத்து குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வெப்பத்தை தணித்து, நா வறட்சியை போக்கி, வேர்வையை பெருக்கி, நம்மளுடைய உடலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகளை மலம் ஜலம் மூலமாகவும் வேர்வை மூலமாகவும் வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் இதனுடைய இலை பாகத்தை வந்து பூண்டு, மிளகு, சீரகம் அது போன்ற நம்மளுடைய வீட்டில் சாதாரணமாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே கொதிக்க வைத்து கஷாயமாக சாப்பிடும் பொழுது காசை இருமல், நாள்பட்ட சளி, நாற்பட்ட கோழை கட்டுகள் போன்றவற்றை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் அந்த நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றுகளை நீக்கி அந்த சுவாச கோளாறுகளை சீர் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் இதனுடைய மரப்பட்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக்கி வைத்து கொண்டு அவற்றை நம்மளுடைய மேலுக்கு பூசி, அதாவது ஒரு தண்ணிலேயே கரைத்து நம்மளுடைய மேலுக்கு பூசி குளிப்பதன் மூலமாக சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரணத்துடன் வேறு, அதாவது இந்த திரிப்பலா சூரணம், திரிக்கடுகு சூரணம் போன்ற சூரண வகைகளை சேர்த்தோ அல்லது தனிமையாகவோ உட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களையும் போக்கக்கூடியது. கல்லீரல், மண்ணீரல்களில் வரக்கூடிய வீக்கங்களை நீக்கி நம்மளுடைய அந்த, அதாவது பித்த பையில் இருக்கக்கூடிய கல்லை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் இந்த சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய அடைப்பு, நீர் அடைப்பு என்று சொல்கிறார்கள், அந்த நீர் அடைப்பை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த சிறுநாகப்பூவினுடைய சமூலத்தை சூரணமாக்கி வைத்து கொண்டு காலை மாலை என்று இரண்டு வேளையும் ஒரு மண்டலம் நாம் உண்டு வந்தோமேயானால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது, வாத சம்பந்தத்தால் ஏற்பட்ட நோய் அனைத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி, இப்போ நரம்பு தளர்ச்சி வந்து பக்கவாதம் வந்துருச்சுனாக்கா அவர்களால் எந்த செயலுமே செய்ய முடியாது. சிறு வயதிலேயே இன்றைக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி வந்து மாணவர்களாக இருந்தாலும் மாணவ பருவத்திலேயே இன்றைக்கி நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சியெலாம் வந்துடுது. அந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்பை வந்து சுருங்க செய்து அவர்களுக்கு மூளைக்கும் அந்த மூளையினுடைய நரம்புகளை எல்லாம் பாதிப்படையாமல் பார்த்து கொள்கின்றது. நோய் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த சிறுநாகப்பூ. இந்த சிறுநாகப்பூ சூரணம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்க ஐயா. இப்போ இந்த சிறுநாகப்பூவினுடைய சூரணம் இந்த சமூலத்தையே நாம் வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்திருக்கின்றோம். அதே போல் இந்த பொடி பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடைகள்லேயும் இது கிடைக்கும். இதையும் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 5 குன்று மணி எடை நம்ம இதை எடுத்துக்கணும். அதாவது ஸ்பூன் அளவில் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இதான் வந்து ஒரு 5 குன்றின் எடை. இது தயிர். இது வந்து இப்போ அதை நம்ம 5 குன்றின் மணி எடை எடுத்துருக்கிறோம், 1/2 ஸ்பூனு. அப்போ தயிர் வந்து ஒரு அதனுடைய 5 பாகம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இரண்டையும் நன்றாக குழைத்து சாப்பிட வேண்டும். இதில் வேணுன்னா சுவைக்காக வேணுனாக்கா இதில் நம்ம கற்கண்டு, பனங்கள் கண்டோ அல்லது தேனோ சேர்த்து குழைத்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இதை அப்படியே சாப்பிடலாம். சிறிது கசப்பும் துவர்ப்பு சுவையும் உடையது இந்த சிறுநாகப்பூ மூலிகை. சரிங்கய்யா. இப்போ இந்த சிறுநாகப்பூ சூரணம் தயாராகிவிட்டது. இதை வந்து ஆண்களுக்கு காலை மாலை என்று இரண்டு வேளையும் இந்த 5 குன்றின் மணி எடை சாப்பிடுவதன் மூலமாக தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது.
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேக வெள்ளை வெட்டை போன்ற சூட்டை தணித்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போல பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உதிர சிக்கலை போக்கக்கூடியது. கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர் கட்டிகள், நீர் அடைப்பு போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஈலை, இருமல், காச சுவாச நோய்களை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. குருதி ஒழுகலை கட்டுப்படுத்தும் தன்மை வாய்ந்தது. இன்றைக்கு இந்த மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ஐயா. இதனுடைய செய்முறையும் ரொம்ப எளிமையான செய்முறை எங்களுக்காக சொல்லி கொடுத்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில சிறுநாகப்பூ அப்படிங்கிற மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு புதிய மூலிகையை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.